migrants, welcome to my YouTube channel. இன்றைக்கு நான் ஒரு இஃப்தார் பேக்கோட அறிவு பண்ண போகிறேன். பட் இது வந்து அரேபிக் ஸ்டைல். ஸோ எங்களோட ஏசியன் கண்ட்ரி அவர்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காத இது வந்து இது என்ன சொன்னால் அதில் டேஸ்டெல்லாம் ஃப்ளேவர்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் எங்களோட நாட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றா உங்களை எப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு எஸ் இதில் வந்து மினி பீஸா கொடுத்துக்கிறாங்க, பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா ஜூஸி ஆகிக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. அதில் அந்த மொசரில் சீஸ் கொஞ்சம் கூட இருக்குது, மற்றபடி சட்டப்படி ஆகிக்குது எல்லாம், பீஸா சீஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. மேலே ஜைதூன் காயில போட்டிக்கிறாங்க கட் பண்ணி. எக்ஸாக்ட் பீஸாவோட டேஸ்ட் இல்லாட்டையும் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குதால பீஸா டேஸ்ட்டு, பட் எக்ஸாக்ட் பீஸா டேஸ்ட் ஒன்றும் இல்லை, பட் சூப்பராக இருக்குது. அரபிக் ஸ்டைலாக செஞ்சுக்கிறாங்க, பொதுவாக அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் இல்லாமல் அரபிக் ஸ்டைலாம் நிற்குது ஃபுல்லாக. ஓகே, அடுத்து இந்தி இதில் அரபிக் தான் வந்து ஜாரா தருவாங்க இதுக்கு. இதுன்னு எப்படிங்கன்னா ஒரு நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இது டேஸ்ட் எப்படின்னு சொல்ல எல்லாமே இது அதில் என்ன போட்டிக்கிறாங்க சொன்னால் எள் போட்டிக்கிறாங்க, கரிஞ்சீரகம், அடுத்து ஒலிவேல மிக்ஸ் பண்ணி போட்டிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் சூப்பராக பாய்க்குது, அந்த டேஸ்ட் எப்படி ஃப்ளேவர்னு சொல்ல முடியாது, ஆனால் சூப்பராக பாய்க்குது. இன்னொரு ஐட்டம் வச்சுக்கிறாங்க, சீஸ் ரோல். நல்லா ஜூஸ் ஆகிடுச்சு, சீஸ் சேம் டேஸ்ட் தான். சீஸ் ரோல்ண்டு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லாதில்ல, அந்த சீஸ் மாத்திரம் தான் இல்லை, சேம் ரோல் எங்களோட ஸ்டைல் ரோல் மாதிரி, ஆனால் உள்ள சீஸ் வச்சுக்கிறாங்க, வெறும் சீஸ் டேஸ்ட் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சேம் தான் இது, சீஸ் ரோல் இல்லாமல் ஒரு ரொட்டி ஒன்றில் வச்ச மாதிரி இருக்குது, ரோல் பண்ணாமல் வச்சுக்கிறாங்க, சேம் சீஸ் தான் அது. அதில் மேலே கரிஞ்சீரம் போட்டுக்கிறாங்க, அதே என்ன எப்படிங்கன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
சேம் தான், பட் அந்த ரோல்ட சாஃப்ட்னஸ் இல்லை, கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்குது. நம்ம கரைஞ்சிரா கடிவேல போல செம்மையாக டேஸ்ட்டாக வருது, கொஞ்சம் புளி புரிசியோடு வருது. இன்னொன்று வித்தியாசமான ஒரு ஐட்டம் பண்ணிக்குது, இது விளங்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ராம்பு அஜினண்டு வாங்கியிருக்கு அரபிக்கில், என்னென்னு சொன்னால் இந்த மட்டனில் மட்டன் மீட்டும் அடுத்த லேம் ஃபெட்டெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டிக்கிறாங்க. ஸோ அதுவும் எப்படின்னு ஒரு பார்த்து சொல்லணும். அதோட மிளகாயும் போட்டிக்கிறாங்க, மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிக்கிறாங்க மிளகாயும். மிச்சம் ஸ்பைஸ் இல்லை, அரபிக் சாப்பிட மிச்சம் ஸ்பைஸ் இல்லை, பட் அவங்க கூடுதலாக மீட் அது தான் சாப்பிடுவாங்க. நார்மலி ஸ்பைஸ் தான் எங்களோட நாட்டிலமாக இல்லை, நார்மலி ஸ்பைஸ் தான் இருக்குது. இந்த சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு மேம்னு சொன்னால் நான் என்னோடய வீடியோ எண்டில் வந்து நான் எங்களோட டீட்டெயில்ஸ் போட்டேன். கிரில் டவுன் ரெஸ்டாரண்ட் உண்டு, அரபிக் ரெஸ்டாரண்ட் லெபனீஸ். மறந்துடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட கொமெண்ட்ஸுகளை. இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போட புதிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.